அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். வடலூருக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. என்னமோ நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குது, என்ன நேரில் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. சார், என் செலவில் போயிட்டு வந்தேன், அதாவது HRNC செலவுலலாம் நான் ஒன்றும் போகலை. உடனே அதை அப்படி கதை கட்டி விட நாலு பேர் இருப்பாங்க, என் செலவில் நேராக போய் பார்க்கணும், நண்பர்கள் அவங்களோட போய் பார்த்தேன். இப்போ நான் முதல்ல இருக்கிற நிலையை சொல்லட்டுமா? நான் போனபோது எந்த அறிவிப்பும் இல்லாமல் சடன் உள்ளே போகிறேன். வாசலில் யாசகம் வாங்குகிறவர்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நான் தவறாக சொல்லலை, ஏழ்மையவோ யாரோ ஒருத்தருடைய இயலாமையோ குறைஞ்சி பேசுகிற அளவுக்கு நான் குரூரமானவன் இல்லை. அங்கே மூணு வேளை அன்னதானம் நடக்குது. பசிக்கு சாப்பாடு போட ஆள் இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ பசிக்கு அவங்க பணம் வாங்கலை, வேறு எதுக்காவது வாங்குகிறாங்களா அப்படின்னா நான் அதை பற்றி விவரிக்க விரும்பலை. இப்போது ஒரு இடம் அப்படின்னு சொன்னால், பல பேர் வந்துட்டு போகிற ஒரு வழிபாட்டு தலம் அப்படின்னு சொன்னால், அதில் எல்லா விதமான ஒளி, தூய்மை, உண்மை, அப்புறம் வந்து வர்றவங்க போகிறவங்களுக்கான நல்ல வசதிகள், இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? அப்போது அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு. அந்த வடலூருடைய அமைப்பு எப்படின்னா, நாலு பக்கமும் நீங்கள் மூட முடியாது. காம்பவுண்டு சுவர் சில பகுதியில் இருக்குது, என்றாலும் எல்லா பக்கமும் எப்போவும் மூடி வைக்க முடியாது. திறந்த வெளி, இந்த வெளி வெளியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வள்ளல் பெருமான் தத்துவத்துக்கு சொன்ன விஷயம், வெளி அப்படிங்கிறது. ஏன்னா அவர் முதல்ல சிதம்பரத்தில் ஈடுபாடாக இருந்தார். சித் அம்பரம், அம்பரம்னா தூய விண்வெளி, உயர்வெளி, இறை நடனமாடுகிற ஒரு பெருவெளி சிதம்பரம் என்று சொன்னாங்க. எதனாலேயோ அந்த சிதம்பரத்தில் அவருக்கு மனதில் ஒரு வருத்தம் உண்டாகி இந்த உத்தரஞான சிதம்பரம் அப்படிங்கிற இந்த சபையை அமைக்கிறார் வள்ளல் பெருமான். அது திறந்த வெளியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் நான் ஒரு மூணு நாலு விஷயம் நான் இப்போ கேட்டுக்கிட்டே வரேன். இப்போ ஒன்று, அதில் சில பகுதியை சில பேர் எப்படி எப்படியோ பத்திரங்களை மாற்றி வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. எப்படி வள்ளல் பெருமான் கொடுத்த நிலத்தில் வீடுகள் உருவாச்சு? அறநிலையத்துறை தான் காரணம் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லுவோம். இருக்கும், வெறும் அறநிலையத்துறை இந்த காரியத்தை பண்ண முடியாது. பத்திரப்பதிவுத்துறை, பட்டா மாற்றுறது, அப்புறம் அதுக்கு முன்னின்னது யார், எத்தனையோ கேள்வி இருக்குது. இப்போ அந்த வெளி அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் விட்டுட்டு போன அதே அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வி. எப்படி அதில் பட்டா நிலம் பல பேர் பேரில் மாற்றப்பட்டு வீடுகள், குடியிருப்புகள் இவைகளெல்லாம் அங்கு கட்டப்பட்டன? சரி, இப்போ இந்த வெளி வெளியாக இருக்கணும்னு போராடுற நண்பர்களை நான் ரொம்ப வாழ்த்துறேன். நீங்கள் வள்ளலாருடைய கருத்தில் ஈடுபாடாக இருக்கிறீங்க. அது மாறும்போதே அதை எதிர்த்து ஏன் போராடலை? அதில் எப்படி ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்க? அப்போல்லாம் நாம் வந்து அதுக்கு ஏன் சண்டை போடலை? இப்போ போராடுறீங்க, அதில் வந்து எந்த வெளி வெளியாகவே இருக்கணும் அப்படின்னு உங்கள் நோக்கத்தை நான் சந்தேகப்படலை. ஏன்னா சன்மார்க்கங்கிற பேர்லேயே ஒரு ஏழு எட்டு கேட்டகிரி இருக்காங்க. உண்மையாகவே வள்ளல் பெருமானுடைய கொள்கையில் ஈடுபாடு உடையவங்க, ரொம்ப சாத்வீகமான உத்தமர்கள், தூய நல்லொழுக்கம் உடையவர்கள், அந்த நெறிமுறையை பின்பற்றுகிறவர்கள், அப்படி ஒரு பக்கம். ஆனால் அவங்களையும் பார்த்துருக்கேன். அதில் லேகியம் விற்கிறவங்க, பொடி விற்கிறவங்க, அதில் விதவிதமான வித்தை காட்டுறவங்க, எதையாவது போட்டு வள்ளலார் பிராண்டில் சில விஷயத்தை விற்றுட்டு காசு பார்த்துட்டு போகிறவங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எப்படி தெரியுங்களா, வள்ளலாருடைய மக்களில் எனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்ற எவனுக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு பெருமான் சொன்ன நெறிக்கு நேர்மாறான அகங்காரத்தால் கஷ்டப்படுறவங்க, அது ஒரு பக்கம். எல்லாம் தான் கலந்துருக்கும், எல்லா இடத்துலையும் எல்லோரும் கலந்துருப்பாங்க. அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது இப்போ என் நோக்கம் இல்லை. இப்போது இதே வள்ளல் பெருமான் விரும்பிய வண்ணம் அந்த சபைக்குள்ள வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கட்டளைகள் அவர்கள் பிறப்பித்தார்கள். 27-28 வருஷமாக வழக்குகள் நடந்தன தெரியுமா? ஒரு வழக்கு, ரெண்டு வழக்கு இல்லை, ஏறத்தாழ 20 கேஸுக்கு மேலே அதில் கேஸ் நடந்தது. யாரோ ஒரு மனுஷன், பாவம் ஏபிஜே அருள்னு ஒரே ஒரு ஆள், அவர் படாத பாடுபட்டு நிறைய தன்னுடைய சொந்த காசை போட்டு செலவு பண்ணி ஒன்று ஒன்றுக்கு போராடி இருக்கிறார். என்னென்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லட்டுமா?
வள்ளர் பெருமான் வந்து உள்ளுக்குள்ளே ஜோதி வழிபாடு மட்டும்தான் இருக்கணும், வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் பூசை முறை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டளை பிறப்பித்திருந்தார். அதில் என்னென்ன பிரதோஷ பூஜை, அப்புறம் மகா கணபதி பூஜை, அப்புறம் ராமர் சிலை, என்னெல்லாமோ வச்சு ஒரு ஆள் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவர் வெளியேற்றத்துக்குள்ளப்பட்ட பாடு, அதாவது வள்ளலாருடைய நெறிக்கு விரோதமாக அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒருத்தர் பண்ணணும் அட்டூழியம் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்போது வீரம் காட்டுற நண்பர்களை நான் பாராட்டுறேன், நீங்கள் அன்றைக்கி அந்த வீரத்தை காட்டியிருக்கணுமா இல்லையா? வள்ளர் பெருமானுக்கு நெறிமுறைக்கு மாறாக அந்த இடம் வந்து பயன்படுத்தப்பட்ட போது அந்த கோபத்தையும் அந்த 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 விஷயத்தையும் நம்ம வெளிப்படுத்திருக்கணுமா இல்லையா? இப்போ அதை ஏதோ ஒரு சரி பண்ணணும், அந்த வெளியை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணியிருக்கு. எப்படி தோணியிருக்கு? அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் கொண்டு வரலான்னு தமிழக அரசு யோசிக்குது. இது பெருமான் நடனமாடுற இடம் வெளி, அது வெளியாகவே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. லாஜிக்கலாக கேட்குறதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப கரெக்டு, எந்த விதமான மறுப்பும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அதுக்கு எதிர் ஆர்கியூமெண்ட்டாக ஒன்று ரெண்டு நீங்கள் மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்கணும். ஒன்று, எப்போவுமே அது திறந்து வெளியாகவே இருக்கா? தைப்பூசத்தும் போது அதில் கடையெல்லாம் போட்டு அடைக்கிறாங்களே, 400 கடைக்கு மேலே டெம்பரவரியாக ஷெட்டு போடுறாங்களே, அப்போ அந்த வெளி, அதுவும் பூசத்தன்னைக்கு, அந்த வெளி வெளியாகவே அங்கே ஓப்பனாக இருக்கா? அப்போ எத்தனை வருஷமாகவும் அது ஓப்பனாக இல்லை, அந்த தைப்பூசத்தன்னைக்கு அதை போட்டு அடைச்சிட்றாங்க, எத்தனையோ ஷெட்டை கொண்டாந்து போட்டுக்கிறாங்க, கலை நிகழ்ச்சி நடக்கிற இடம், அன்னதானம் நடக்கிற இடம், அப்புறம் வந்து கடைகள், 400 கடைக்கு மேலே கடை அப்படின்லாம் போட்டு, இதெல்லாம் தர்மமா? இதெல்லாம் நியாயமா? அப்போ அந்த வெளி எப்போவுமே நல்லா இருக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை இப்போ யோசிக்கிறாங்க. எப்படி? ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல்ஸ்னால் கட்டிட குவியலாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த நெடுஞ்சாலையிலேருந்து சபை வரைக்கும் போகிற பகுதியில் ஒரு ஒரு அழகான ஒரு நோக்கத்தோடு கூடிய, அதே நேரத்தில் பயனுடைய, சன்மார்க்கிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டத்தை வகுத்து பார்க்குறாங்க. அதில் மாற்றம் வேணும்னா நம்ம மாற்றம் வேணும்னு போய் சொல்லணும், அதில் என்ன வகுப்பு வைங்க, அந்த கட்டடத்தில் என்ன தன்மை பண்ணுங்க, அதில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தால் இன்னும் சன்மார்க்க நிறைய வளர்க்க முடியும்னு நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும். இப்போ பாருங்களேன், அக அனுபவத்துக்காகத்தான் அந்த வெளி இருக்கணும் அப்படின்னு வள்ளர் பெருமான் சொன்னார். உள்ளுக்குள்ளே அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு பயிற்சி வேணும்னு சொன்னார். இடைவிடாது நல்ல விசாரணம் செய்தல், எப்போவுமே ஆத்ம விசாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. கருணை விருத்திக்கு தடையாக உள்ளவற்றை கண்டறிதல், 13 ஆச்சாரங்கள் குறித்து விசாரணை மற்றும் நம்ம ஓயாமல் அதை விசாரித்து கொண்டிருத்தல், கருணை விருத்திக்கான பயிற்சி கூடம் அது காணுதல், ஒழுக்கம் குறித்த திருக்குறள் வழியிலே பயிற்சி மேற்கொள்ளுதல், சகாக்கலை என்று பெருமான் சொன்னார், அதை போய் சில ஞானிகள் அறிந்திருக்கலாம், அவங்ககிட்ட வந்து படிக்க விரும்புகிறவங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பதற்கான அந்த ஒரு ஒரு இடமாக உலகம் முழுக்க இருக்க மக்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, போகா புனல் அப்படிங்கிறாரு, வேகாத்தலை அப்படிங்கிறாரு, சாகாக்கலை அப்படிங்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அதை படிச்சுக்கிறதுக்கு ஒரு சென்டர், ஒரு இடம் அங்கே உருவாகணும் அப்படின்னு நினச்சா அது தவறாக இருக்க முடியுமா? ஒரு வைத்தியசாலை, சுத்த மெய்ஞான யோகம், அப்புறம் இன்னும் பலவிதமான பயனுடைய காரியங்களை அங்கே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, அது வெளி சுத்த வெளியாகவே அது இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னுடைய கேள்வி இதுதான், மாச பூசத்துலேயும் வருஷ பூசத்துலேயும் சுத்த வெளி சுத்த வெளியாகவே இருக்கா? மற்ற நாளில் போய் பார்த்தா சுத்த வெளி அசுத்த வெளியாக இருக்குது, அதை காப்பாற்றுறது கஷ்டமாக இருக்குது, 4 பக்கமும் அடைக்கவே முடியாது. ஏன்னா கிராமத்து மக்கள் அவங்க தான் டொனேட் பண்ணவங்க, அவங்க அந்த பாதை வழியாக போக வேண்டியிருக்கு, அடைக்கவும் முடியாது அந்த இடத்த. அப்போ எல்லாத்தை பற்றி நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதாவது இந்த இடத்த உருப்பிட வைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் முயற்சி எடுப்பாங்களே ஒழிய, இந்த இடத்த வேற ஏதாவது கபலீகரம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு யாராவது கபலீகரம் பண்ணியிருக்கான் பல பேர், அதை யாரும் கேட்கல. மரபுக்கு விரோதமாக அங்கே எல்லா காரியமும் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒரே ஒரு மனுஷன் போராடி கேஸ் போட்டு படாத பாடுபட்டு ஒரு வழியாக மீட்டு கொண்டாந்துருக்கார், உயர் நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை ஒரு வழியாக மீட்டு கொண்டாந்துருக்கிறார். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று, இப்போ 12 மாதப்பூசம், அப்புறம் தைப்பூசம், இந்த 13-14 பயன்பாட்டோடு அந்த இடம் அப்படியே போயிடணுமா? நான் போய் பார்த்தபோது அந்த இடம் எப்படி இருந்துச்சு சொல்லட்டுமா? ஒரு புறத்தில் குப்பை கொட்டி வச்சுருக்காங்க,
சார் மது பாட்டில் அங்கே கிடக்கிறத நான் கண்ணால் பார்க்குறேன், ஒரு ஓரத்தில் கிடக்குது சார் அது பாட்டுக்கு, அதை போய் நீ ஏன் பார்த்த அப்படிம்பீங்க. நான் முழுக்க எல்லாத்தையும் பார்வையிடணும், என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். அப்போ அந்த குப்பை மேட்டில் கொண்டு போய் ஜனங்க என்ன பண்ணாலும் நம்ம மக்கள்கிட்ட சட்டுன்னு ஒன்று சொல்ல முடியாது, ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. மாநகராட்சியில் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுன்னு சொன்னால் நம்ம மக்குங்க கேட்க மாட்டேங்குதுங்களே, நம்ம மக்குங்க ஆ அப்படி இருக்கும்போது அங்கே குப்பை போடாதீங்கன்னா உடனே கொண்டாந்துட முடியுமா? அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும், நிறைய ஆளை வேலைக்கு போடணும், காவலர்களை நியமிக்கணும், அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஒளிவுடைய இடமா இருக்கணும் அப்படின்னு. அதில் அப்ஜெக்ட் பண்ணுறவங்க சொல்கிற ஒரு சில நியாயமான வாதங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அது வள்ளற் பெருமானுடைய பேர் அப்படிங்கிறது மாதிரி வேறு அரசியல்வாதிகளுடைய பெயரோடு கூடியதாக மாறக்கூடாது அந்த மாதிரி அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் அது கரெக்ட். அதாவது வள்ளலாருடைய தெய்வ நிலையம் அந்த தனித்தன்மை இருக்குல்ல, அது அழியக்கூடாது, அது வந்து ஒரு அருள் நிலையில் அவர்கள் ஏற்படுத்திய அந்த இடம். அது சாதாரணமான உலகத்தினுடைய மற்றைய வந்து போகிற அரசியல்வாதிகளுடைய ஒரு இடமாக அது ஆக்கிடக்கூடாது, கரெக்டு. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை, அதுக்குரிய காரியத்தை நம்ம எப்படி அடையணுமோ அப்படி அடையணும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வள்ளலாருடைய நிலம் தனியாரால் பல சமயம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, பெருவெளியில் கடைகள் போடப்படுகின்றன, நாம் சொல்லுகிற மரபுக்கு மாறான பல செயல்கள் அங்கே நடந்து விடுகின்றன, அதை நிரந்தரமாக மாற்றுவதற்குரிய அருமையான ஒரு ஒரு அமைப்பு ஒரு முயற்சி மேற்கொள்ளக்கூடாதா? இது முதல்ல எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி இருந்தது, அப்புறம் எப்படி இருந்தது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல மேற்கூரை அமைப்பு வேறு மாதிரி இருந்ததுன்னு பழைய படங்கள் இருக்குது. அப்புறமா வாரியார் சாமி திருப்பணி பண்ணும்போது அவர் வேறு மாதிரி அந்த கூரையை எடுத்து அமைச்சார். ஐயோ வாரியாரே சொல்கிறார், என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடு, அந்த திருப்பணியில் போயிட்டு நான் மாட்டிக்கிட்டு பட்ட பாடு ஜென்மத்துக்கும் இனிமையாக என்னால் அங்கே போய் மிதிக்க முடியாது அப்படின்னு மனம் நொந்து போய் பேசுகிறார் வாரியார் சார். ஒரு பக்கம் இருக்கட்டும், பொள்ளாச்சி அருட்செல்வர் ஐயா மகாலிங்க அவர்கள், அவர் திருப்பணி பண்ண வந்து அவர்களும் நிறைய மனவேதனைக்கு உள்ளானார்கள். நல்லது பண்ண வந்தால் சில சில மரபுகள் மாறக்கூடாது, அங்கே இருக்கிற மரபு மாறக்கூடாதுங்கிறத வற்புறுத்தணும், ஆனால் அதுக்காக செய்கிறவங்களை சுத்தமாகவே செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எங்கே போய் முடியாது? இப்போ நான் ஒரு பெரிய ரகசியத்தை உடைச்சி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன தெரியுங்களா, சன்மார்க்கிகளில் அமைதியான தூய நல்ல பயிற்சிகளை மேற்கொள்ளுகிற சன்மார்க்கிகள் அவர்கள் திருவடிகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்கள். அவங்கள பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்காங்க, தான் அந்த இடத்துல தனக்கு ஒரு சிறப்பு வரணும்னு நினைக்கிறாங்க. நிறைய சன்மார்க்க அமைப்புகள் இருக்குது, அதில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. வள்ளலார் 200 விழா நடத்தும்போது கூட எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். முக்கியத்துவம் பெற முடியாதவங்க கொதிச்சு போயிருக்காங்க. எல்லாருக்கும் முக்கியத்துவம் கிடைக்குமா எனக்கு புரியல. வள்ளலாரே அகந்தை வேணாங்கிறாரு, அகங்காரம் வேண்டாங்கிறாரு. அடே என்ன நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டி என்ன நெறி பரவுனா சரிதான்னு விட்டுற வேண்டியது தானே, அது எனக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் சில பேர் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா அவனுக்கு முக்கியத்துவம் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற கோபத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாத்த விட ஒரு பெரிய பரமரகசியமான சூழ்ச்சி, அதுக்கு தான் நான் நேரிலேயே போய் பார்த்துட்டு வரணும்னு நினச்சேன். வள்ளலாருக்கு இது மாதிரியான உலக புகழ்பெற்ற ஒரு சிறப்பு வரக்கூடாதுன்னு ஒரு கோஷ்டி, வள்ளலாருக்கு உலகளாவிய பெரும் தன்மை வரக்கூடாதுன்னு ஒரு கோஷ்டி திட்டமிட்டு தெளிவாக செயல்படுகிறது. நான் எங்கே போய் சொல்கிறது, எங்கே போய் சொல்கிறது? ஏன் அவங்களுக்கு என்ன கெட்ட நோக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? உலக இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு வந்துட்டா, அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிற வள்ளலார் வேறு. அதாவது பழைய நம்முடைய வைதீக மரபை சார்ந்த இந்து மதத்தினுடைய ஒரு தன்மையுடையதாக அதில் ஒரு பிரான்ச்சு வள்ளலார், அது ஒரு கிளப்பா அப்படின்னு வள்ளலாரை கீழே வைக்கணும், அது ஒரு கோஷ்டியினுடைய விருப்பம். அதெல்லாம் கிடையாது, இது பொதுநெறி, ஜாதி கடந்தது, மதம் கடந்தது, இது வேறு ஒரு பெருநெறி அப்படின்னு வள்ளலாருடைய புகழ் அகில உலக புகழாக மாறிட்டால் அதனால் என்ன பண்ணணும்? வள்ளலாருடைய 5 திருமுறையை கண்டுக்காதீங்க அப்படின்னார் அவரே. 5 திருமுறையை தான் பெருசுப்படுத்தணும். என்னுடைய இடத்துல இந்த தீபகீபெல்லாம் காட்டாதீங்க அப்படின்னாங்க, அதுதான் காட்டணும். அங்கே விபூதி விபூதிலாம் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னார், அதுதான் கொடுக்கணும். பூ கொடுக்கணும், தட்டு காட்டணும், வசூல் பண்ணணும், அதை வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் இந்துயிசம்னு கொண்டு போயிடணும். எப்படியாவது அவருக்கு ஒரு தனி உலகளாவிய பெரும் புகழ் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிற
வஞ்சனையினால் சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள். சன்மார்க்கிகளுக்கு தெரிய வேணாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும். நல்லது என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ சொன்னால் என்ன கேட்க மாட்டேன், நான் சொல்ல போகிறாங்க இதெல்லாம் நல்ல விஷயம்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்களா? சரி, இப்போ நான் அதை எதுக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? தைப்பூச பெருவிழா தொடர்ந்து நல்லா தான் நடக்குது. அந்த பெருவிழாவில் ஏற்கனவே அந்த பெருவெளியில் ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மண்டபம் கட்டும் போதெல்லாம் யாரும் ஆட்சேபனையே பண்ணலை. முதியோர்கள் தங்கிறதுக்கான ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு, அப்பவும் அதை யாரும் ஆட்சேபனையே பண்ணலை. இப்போ ஜோதி தரிசனம் பண்ணுறதுக்கு இடத்துல ஏற்கனவே ஒரு மண்டபம் இருக்குது, அதுக்கும் யாரும் ஒன்றும் ஆட்சேபனையே பண்ணலை. இப்போ இன்டர்நேஷ்னல் சென்டராக ஒன்று பண்ணலாம், சர்வதேச மையம் பண்ணலாம் அப்படின்னா மட்டும் அதில் ஆட்சேபனை வருதுன்னு சொன்னால் இதில் சூழ்ச்சி முதல் பங்கு வகிக்கிறது. சன்மார்க்கிகள் சில பேர் அதற்கு கைப்பாவைகளாக மாறிவிடுகிறார்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்குது. வாங்க பேசுவோம், பிரச்சனைகளை தீர்ப்போம், நல்லது பண்ணுவோம். எங்கள் ஞான மலர்கள்னு ஒரு சமய பணிக்காக ஒரு புத்தகம் வந்து கொண்டிருக்கும், உங்களுக்கு தெரியும். அதில் ஏபிஜே அருள் அவர்களுடைய கட்டுரை ஒன்று, ரொம்ப அழகான கட்டுரை. அவர் என்ன கேட்குறாரு, 20 வருஷம் வழக்கு நடந்தது, அந்த வழக்குக்கு எத்தனை பேர் துணைக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. அங்கே இருக்கிற வள்ளலாருக்கு விரோதமான கருத்துக்களை மாற்றுவதற்கு போராடிய போது எவ்வளோ பேர் கூட வந்தீங்கன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. வள்ளல் பெருமான் நிலத்தை பட்டா போட்டு எவனவனோ எவனவனுக்கோ மாற்றினானே, அப்போ எத்தனை பேர் எதிர்த்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி. இப்பவும் நல்லது நடக்கிறதுக்கு உட்காந்து பேசலாம் வாங்க அப்படிங்கிறாரு. நியாயமான கேள்வி. அதனால் அந்த ஞான மலர்களில் ஏபிஜே அருள் அவர்களுடைய அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறோம். அந்த கோயில் எப்படி இருந்தது, எப்படி அமைஞ்சது, இப்போ எப்படி என்ன மாதிரி துன்பமாக இருக்குது, சில விஷயம் அப்படி நடக்குது. அன்று ஏற்றி அந்த அணையா அடுப்பு இன்னும் எரியுது, சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, அன்னதானம் குறைவில்லாமல் அன்பர்களுக்கு கிடைக்கிறது. அது ஞானக்கரங்கள் அல்லவா, கருணை கண்கள் அல்லவா. அந்த இடம் எவ்வளோ பொலிவோடு இருக்கணும். அங்கே இருக்கிற மக்கள் பிச்சை எடுக்கலாமா, சுற்றி அங்கே இருக்கிறவங்களாம் பிச்சை எடுக்கலாமா? ஒரு நல்ல வைத்தியசாலை வரணும், சித்த வைத்தியசாலையாக இருக்கணும், பெருமான் சொன்ன மூலிகைகள் அவைகளெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு போவதற்கான இடமா இருக்கணும். அதை லேர்னிங் சென்டராக மாற்றணுங்கிறதான் நோக்கம். தயவுசெய்து ஒத்துப்போகலாம். நம்மலாம் ஒன்றா இருந்தால் தான் நல்ல காரியங்கள் சாதிக்க முடியும். யாரோ செய்கிற சூழ்ச்சிக்கு பெருமானுடைய நெறியை நம்ம பலியாக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப பணிந்து நயந்து கேட்டுக்கிறேன். ஞான மலர்களில் அந்த கட்டுரையை படிங்க. ஞான மலர்கள் எப்படி படிக்கணும்? இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு, அதில் போய் அந்த லிங்க்கை சொடுக்குங்க. ஞான மலர்கள் உங்கள் கையில் இருக்கும், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. நல்ல விஷயம், ஞான மலர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லோரும் படிக்கட்டும், பயன்பெறட்டும். வணக்கம்.